வெல்கம் டு தொழிற்சேனல் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கேரட்டை வச்சு ஒரு புதுவிதமான சூப்பரான ஸ்வீட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த ஸ்வீட் பார்த்திங்கன்னா அவ்வளோ சாஃப்டாக ஜூஸியாக சூப்பராக இருக்கும் வாங்க இந்த ஸ்வீட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு அரை கிலோ கேரட்டை தோலெல்லாம் சீவிட்டு நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன் இந்த கேரட்டை நம்ம இப்போது வேக வச்சு எடுத்துக்கலாம் சின்ன சின்ன துண்டாக கேரட்டை கட் பண்ணிவிட்டு ஒரு குக்கரில் சேர்த்துட்டு அது முழுகிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் குக்கரை மூடி மூணு விசில் ஹைலேயே வச்சு எடுத்துக்கலாம் கேரட் நல்லா வெந்துருச்சு இப்போ இதை ஆற வச்சுட்டு ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றி நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் கேரட்டை நல்லா வழு வழுன்னு அரைச்சி எடுத்தாச்சு இதில் நம்ம அரைக்கப் சக்கரை சேர்த்துக்கலாம் அரைக்கப் சர்க்கரை சேர்த்தா ஸ்வீட் நார்மலாக தான் இருக்கும் நீங்கள் அதிகமாக ஸ்வீட் சாப்பிடு வைக்கன்னா முக்கால் கப் சக்கரை சேர்த்துக்கோங்க இது கூடவே கால் கப் கார்ன்ஃப்ஃபிளார் கால் கப் தண்ணி சேர்த்துக்கலாம் நீங்கள் சாதாரண தண்ணிக்கு பதிலாக கேரட்டை வேக வச்சுருந்த தண்ணியை கூட சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கலாம் ஒரு கடாயில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த கேரட் பேஸ்ட்டை சேர்த்துட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு நல்லா அதை கொதிக்க வச்சுக்கலாம் இந்த ஸ்டேஜில் ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்காக அப்பப்போ இதை நம்ம நல்லா கிளறி விட்டுகிட்டே இருக்கணும் ஒரு பத்து நிமிஷத்துக்கு இது அப்படியே ஸ்லோ ஃப்ளேம்லேயே வெந்துக்கிட்டே இருக்கட்டும் அப்பப்போ நம்ம கிளறி விட்டுகிட்டே இருக்கலாம் நம்ம சேர்த்த நெய்யெல்லாம் நல்லா பிரிஞ்சு திக்காயி அல்வா பதத்துக்கு வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இது ஆறுனதுக்கப்புறம் இன்னுமே நல்லா திக்காயிடும் ஒரு டின்னில் நெய் தடவிட்டு பட்டர் ஷீட் போட்டு வச்சுருக்கேன் அதில் நம்ம இதை ஊற்றிக்கலாம் உங்கள் கிட்ட டின் இல்லைன்னா சாதாரண பிளேட்டில் கூட நீங்கள் இதை ஊற்றிக்கலாம் இதை அப்படியே கொஞ்சம் நேரம் ஆற வச்சிட்டு ஒரு ஒன் ஹவருக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கலாம் கரெக்டாக அப்போ தான் ஆகிருக்கும் ஃப்ரிட்ஜில் ஒன் ஹவர் வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன் இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு எப்படி இருக்குன்னு கட் பண்ணி பார்க்கலாம் எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு கட் பண்ணும் போதே அவ்வளோ சாஃப்டாக சூப்பராக இருக்குது ஒரு பிளேட்டில் டெசிகேட்டட் கோக்கனட் எடுத்துக்கலாம் இது எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயுமே கிடைக்கும் இப்போ இந்த டெசிகேட்டட் கோக்கனட்டில் நம்ம கட் பண்ணி வச்ச பீஸ் எல்லாத்தையுமே எல்லா பக்கமும் நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் சூப்பரான கேரட் ஸ்வீட் கேரட் டிலைட் ரெடி ஆகிடுச்சு இதை சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சாஃப்டாக ஜூஸியாக ஜெல்லி மாதிரி ரொம்பவே நல்லாயிருக்கும் குழந்தைங்களுக்கெல்லாம் இது ரொம்பவே பிடிக்கும் இதை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த சேனலில் வர வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க தேங்க் யூ